Hey guys, welcome back to Flop Green Channel. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அன்பாக்சிங் சொல்ல முடியாது, ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்பாக்ஸ் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. என்னடா நீ இப்ப வர வர எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல நிறைய அன்பாக்சிங் ரிவ்யூஸ் எல்லாமே போட வேண்டியது இருக்கும். சோ அதுக்காக இப்ப நான் ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்ஐ ஏர்போன் பேசிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது எப்படி இருக்கு, 400 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க 400 ரூபாய்க்கு ஒரு ஏர்போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் ரெண்டே பிரஸ் பண்ணிருக்க, வாங்க வீடியோ கிளப்பலாம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ள ஒரே ஒரு ஹெட்போன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ அதனால நம்ம ரிவ்யூ மட்டுமே பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பில் குவாலிட்டி, இந்த சவுண்ட் சேம்பர் பாத்தீங்க அப்படின்னா அலுமினியத்தால பண்ணிருக்காங்க. சோ வெயிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட் எல்லாம் ஒண்ணும் தெரியல. சோ காதுல போட முடியல, ரொம்பவே லைட் வெயிட்டா தான் இருக்கு. நிறைய ஏர்போன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எதை ரைட்ல மாட்டணும் எதை லெப்ட்ல மாட்டணும் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் இதுல அப்படி கிடையாது, எதை ரைட்ல மாட்டணும் எதை லெப்ட்ல மாட்டணும் அப்படிங்கிற குறியீடு கொடுத்துருக்காங்க. அதாவது லெப்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் எதை ரைட்ல மாட்டணும் எதை லெப்ட்ல மாட்டணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கிட்டியா இருக்கு. இந்த பட்டன் மூலமா நீங்க உங்க மியூசிக்கை பிளே பண்றதா இருக்கட்டும், பாஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கால் அட்டன் பண்றது கட் பண்றது, இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. சோ நெக்ஸ்ட் பிளே சாங் பிளே பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா ஹெட்போன் மாதிரி டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் பிளே ஆகும். சோ அதை எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்பக்கமா இதுல ஒரே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகே, இதோட வயர் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் கொடுத்துருக்காங்க. 400 ரூபாய்க்கு ஒரு மொத்தான வயர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதோட லென்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.25 மீட்டர். ஸோ நீங்க கழுத்துல போறது ஃபேனுக்குள்ள மொபைல் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இருக்கலாம். கடைசியா இந்த 3.5mm ஜாக், இந்த 3.5mm ஜாக் யூஸ் பண்றதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப நீட்டமா இருக்கிற 3.5mm ஜாக் யூஸ் பண்ணிட்டு நீங்க மொபைல பாக்கெட்ல வச்சீங்க அப்படின்னா காலை தூக்கி மடக்கும் போதுல அந்த வயர் வந்து உங்களுக்கு மடங்கி கீழறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இது அப்படி கிடையாது, நீங்க மாட்டி வச்சுட்டு பேண்டுள்ள வச்சாலுமே இந்த இடம்னா அமுங்குமே தவிர இந்த வயருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஸோ அதனால இந்த 3.5mm ஜாக் கொடுத்துருக்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாக்ஸோட வேற என்னலாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க காதோட சைஸ் என்ன சைஸோ பார்த்து அந்த பட்ஸை மாட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணாலும் பாத்தீங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி 400 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பட்ஸ் காதில் கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல உள்ள நாய்ஸ் எல்லாமே ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடும். இதனால நீங்க கேட்கக்கூடிய அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே ரியலாக என்ஜாய் பண்ணி கேட்க முடியும். இதில் கேட்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கு. அதாவது லெஃப்ட் ரைட் இதில் ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அருமையாக இருக்கு. இதனால சாங்ஸ் கேட்கும் போதுல உங்களுக்கு வேற லெவல் ஒரு ஃபீல் வரும். இந்த ஏர்போன்ல பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டீப் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க கேட்கக்கூடிய சாங்ஸ்ல பேக்ரவுண்ட்ல சின்ன சின்ன மியூசிக்கா இருந்தாலுமே அதை உன்னிப்பா கேட்க முடியும். அதாவது ஒரு சாங் கேட்கறீங்க அப்படின்னா அந்த சாங்ல பேக்ரவுண்ட்ல நிறைய மியூசிக்ஸ் வரும். ஸோ அந்த மியூசிக்கையும் சேர்த்து கேட்கும் போதுலதான் அந்த சாங் ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த ஃபீல நீங்க இந்த 400 ரூபா ஒர்த்தான ப்ராடக்ட்ல கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். ஓகே, கால் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்பீக்கரா இருக்கட்டும் மைக்கா இருக்கட்டும் ரெண்டுமே தாகமாரா வேலை செய்யுது. அதாவது நீங்க ரன்னிங்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த நேரம் நீங்க பேசுனீங்கன்னா கூட தெளிவாவே மத்தவங்களுக்கு கேக்குது. சோ மைக் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுல பிடிக்காத ரெண்டே விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இந்த வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்கலாம். சோ அது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வால்யூம் குறைக்கிறதுக்காக மொபைல் எடுக்க வேண்டியதா இருக்கு. சோ அப்படி இல்லாம வால்யூம் அப் டவுன் பட்டன் இதுலயே கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டிராவல்ல போயிட்டு இருக்கோம். ஸோ ஹெட்போனை பாத்தீங்க அப்படின்னா ஷேட்ல வச்சு இந்த மாதிரி மாடிருக்கோம் அப்படின்னா கழுத்து போட்டிருக்க முதல்ல அந்த காத்துக்கு ஹெட்போன் பின்னாடி பறகுது. ஸோ அப்படி பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ளூடூத் டிவைஸா இருந்துச்சுன்னா நம்ம கழுத்துல மாடிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு வயர்டு ஹெட்போன். ஸோ அப்படிங்கும் போதுல சின்ன ஒரு கிளிக் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்திருக்கும். பட் அது ஒரு எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. இல்லப்பா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாறு மாறான ஒரு ஏர்போன் தான் இது. ஸோ நீங்க தாராளமா இதை வாங்கலாம். ஸோ பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தி அப்படின்னா கீழே வேற தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த ஒரு தம்ஸ் அப் தான். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் இது ரெண்டையும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ எல்லாமே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்க கருத்து மூலமா தான் ரெகுலரா நான் வீடியோ போடலாமா, அதாவது அன்பாக்சிங் இந்த மாதிரி ரிவ்யூ இந்த எல்லாமே போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். ஸோ மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டிப்பாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நம்ம இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.